ஹலோ வாய்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயநாட்டில் சுல்தான் பத்தேரி அப்படின்ற ஒரு பிளேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் இருக்குது வயநாட்டில். ஸோ அதனால் வந்து இங்கே சூஸ் பண்ணி நான் ரூம் எடுத்திருக்கேன். இங்கேருந்து ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயநாடு வந்துட்டு இங்கே ஒரு 3 days ஸ்டே பண்ணி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்லாமல் வந்துட்டேன். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா பிளான் என்ன ஆயிடுச்சுன்னா, சடனாக நாளைக்கு வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி ஒரு ஒர்க் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி என்னென்ன பிளேஸ் சுற்ற முடியுமோ அந்த பிளேஸை சுற்ற போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எடக்கல்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸ் தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் ஸ்டே பண்ணியிருந்த ரூம்லேருந்து 14 kilometers. ஸோ அங்கே தான் போக போகிறோம். வியூ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா நம்ம வந்து கேரளா வந்தாவே செஸ்ட் மவுண்ட் தான் பண்ணணும். இங்கே ஹெல்மெட்டில் வந்து கோபுரம் மவுண்ட் பண்ணக்கூடாது. அதனால் வந்து நம்ம வந்து செஸ்ட் மவுண்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். கேரளாவில் ஹெல்மெட்டில் கோபுரம் மவுண்ட் பண்ணக்கூடாது. ஸ்பீட் லிமிட்டு பார்த்தீங்கன்னா 60-70 அந்த ரேஞ்சில் தான். ஃபாஸ்ட்டாகவும் போகக்கூடாது. அது ஃபாஸ்ட்டாக போகாது கூட ஓகே. அந்த கேமரானால் நிறைய பைக்கர்ஸை வந்து இவங்க கேரளா இழக்கிறாங்க. அதனால் கேரளாவில் தான் மோஸ்ட்லி ஒரு நல்ல பிளேசஸ் எல்லாம், நிறைய பிளேசஸ் வந்து கேரளாவில் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் பண்ணுறனால வந்து அதெல்லாம் லாஸ் பண்ண நிறைய யூடியூபர்ஸ்க்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனாலே வந்து நெக்ஸ்ட் டைமெல்லாம் கேரளா வரணுன்னாவே யோசிப்பாங்க போல். நானே யோசிக்கிறேன், ஐயோ நெக்ஸ்ட் டைமெல்லாம் கேமரா கொண்டு வந்தால் எப்படி செஸ்ட்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு எப்படி வீடியோ பண்ணுறது அப்படின்னு. கிளைமேட் இன்றைக்கி ஓகே மாதிரி தான் இருக்குது. நான் நேற்று கூகுள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல் டேவும் மழை அப்படின்ற மாதிரி இருந்தது. பார்த்தா இப்படி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. கிளைமேட் ஓரளவுக்கு ஓகேங்க. 21 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஹார்ட் ஷேப் லேக் ஒன்று இருக்குது, அது வயநாட்டில் ஃபேமஸ்ஸு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே போயிருக்கணும். மார்னிங் 6-7 அந்த ரேஞ்சிலே போயிருந்தோம். நம்ம பைக்கை வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்துட்டு கொண்டு போயிட்டு அங்கேருந்து வந்து ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்ன ஆச்சுன்னா மார்னிங் தான் எனக்கு நியூஸ் கேட்டு டென்ஷன்லேயே உட்காந்துட்டேன். ஆடா என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அதாவது ரிட்டர்ன் வீட்டுக்கு போகணுமே, ஒரு நாள் தான் டைம் இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சு அப்படியே உட்காந்துட்டேன். என்னடா போங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. குரூப்பாக தான் வந்தால் பிரச்சனை நடக்குதுனா, சோலோவாக வந்தாலும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டேன். சரி கிளம்புவோம், அட்லீஸ்ட் நம்ம வந்ததுக்கு வயநாட்டில் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு சுற்றுவோம்னு சொல்லிட்டு தான் அப்படியே கிளம்பியாச்சு. ரோடு பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே திரும்பவும் என்ன மைசூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. கூகுளில் 4 kilometers காமிக்குது, இங்கே போர்டில் 3 kilometers போட்டிருக்காங்க. கூகுளை நம்பர் தான் இதை நம்பர் தானே தெரில. நிறையா பிளேஸில் மோஸ்ட்லி எல்லா வண்டியும் ஸ்லோவாக தான் வருது. ஸோ பார்த்து தான் வரணும். பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 10 rupees இங்கே. இங்கே பார்க்கிங் நம்பர் 1, 2, 3 இருக்குது. நீங்கள் போய் 6 நம்பரில் கரெக்டாக நிப்பாட்டுங்க. நாங்கள் கரெக்டாக 6 நம்பர் தான் இது. ஸோ அப்படியே இங்கேருந்து உள்ளே போவோம். ஸோ பைக் அங்கே பார்க் பண்ணிட்டு வந்தோம். அப்படியே ஷாப்ஸ் நிறையா இருக்குது. எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியலையே. ஸோ அப்படியே ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக பாறையில் கல்வெட்டு. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ஃபுல்லாக அந்த பாறையிலே வந்து பெயிண்டிங் கல்வெட்டெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் என்ட்ரி டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 9:00 டு ஈவினிங் 4:00 தான். ஸோ அதுக்கு மேலே இல்லை. ஸோ அப்படியே நம்ம உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பைக் பார்க் பண்ண இடத்துலேருந்து 1 kilometer வரும் போல் ரொம்ப நேரமாக மேலே பார்த்த மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கேன். ஆள் யாரும் இல்லை, முன்னாடியே ஒரு ஃபேமிலி மட்டும் போயிட்டுருக்காங்க. கீழேயே தண்ணி வேணுமா தண்ணி வேணுமான்னு கேட்டாங்க. அப்போவே நான் சுதாரிச்சிருக்கணும். ஸோ ரொம்ப தூரம் நடக்கணும் போல். ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் இருக்குது. அங்கங்கே வந்து இந்த மாதிரி பாறையில் வந்து அங்கே இருந்தது. ஸோ பாறையில் வந்துட்டு ஜஸ்ட்டு கல்வெட்டு மாதிரி வெட்டியிருக்காங்க. ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 50 rupees
கேமராவுக்கு 13 போட்டிருந்தாங்க, பட் கேமராவுக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு 50 ரூபா அப்படி இப்போ மேலே ஏறிட்டுருக்கோம். ஸோ ஃபுல் டயர்டு. ரோடு தான் அப்படி இருக்குன்னு பார்த்தோம், ஏறதும் இப்படி தான் இருக்குது. அப்படியே பாருங்கள், இங்கே தமிழ் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தமிழ், மலையாளம், கன்னடா எல்லாருமே இருக்காங்க. மேலே என்ன இருக்குன்ட்டு இப்போ வரைக்கும் எனக்கு ஐடியா இல்லை. எனக்கு தெரிஞ்சு பாறையில் கல்வெட்டு, அப்புறம் அந்த குணா குகை மாதிரி தான் போகணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல பாருங்கள், குனிஞ்சு தான் போகணும் போல் இருக்குது. எல்லோரும் கீழே குனிஞ்சு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுக்கல, கண்டினியூ வந்துட்டுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே கேமரா ஹோல் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ இப்படி தான் உள்ளே வரணும். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜெயில் கம்பி மாதிரி போட்டிருக்காங்க. தண்ணி ஓடுற சவுண்டு கேட்குது. ஸோ எங்கேன்னு தான் தெரியல. வெளியில் வர வழியிலே வாட்டர் பாட்டில் தண்ணி இங்கே போயிட்டுருக்கு பாருங்க. ஸோ கீழேருந்து வரும்போது தண்ணி பாட்டிலோ இல்லை சோடாவோ குடிச்சுட்டு வந்துடுங்க, பயங்கர டயர்டாக இருக்கும். ஸோ அப்படியே இங்கேருந்து நமக்கு ஸ்டெப்பு போட்டிருக்காங்க. ஸோ இதுவரை ஏறிய ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்லோப்பில் ஏறணும். ஸோ ட்ரை பண்ணிவிடுவோம், ஏறுவோம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இதாக கவர் பண்ணுவேன் நினைக்கிறேன். ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம். நிறைய பேர் இதோட இப்படி வந்து அப்படியே எக்ஸிட் ரூட்டில் போயிட்டாங்க. இதில் வந்துட்டு இதை பார்த்த உடனே அப்படியே எக்ஸிட் இந்த ரூட் அப்படியே கிளம்பிட்டாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம். அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது பாருங்கள், அங்கே வந்து பைக் பார்க் பண்ணோம். அங்கேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் வந்திருக்கோம், ஆனால் மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ இது உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். நிறைய பேர் இதோடு வந்துட்டு அப்படியே போயிட்டாங்க. ஸோ உள்ளே அப்படியே, ஓ ஓகே, உள்ளே நம்ம அப்படியே ட்ரை பண்ணுவோம். டோன்ட் ட்ரை இட் எனி பிளேஸ், இட்ஸ் பனிஷபிள். ஸோ அப்படியே உள்ளே என்டர் ஆகலாம். மலைக்கு நடு ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்குங்க. ஸோ இதுதான் அந்த கர்வ். ஸோ இதை பார்க்கவே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். கல்வெட்டு மாதிரிலாம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா, ஏதோ கல்வெட்டு மாதிரி இருக்குது, பட் என்னன்னு தான் தெரியிட்டேன். ஸோ இது நேம் எல்லாம் வந்து எதுவும் ரைட் பண்ண வேணாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக இதாங்க, நம்ம வந்து இன்னும் அந்த சைடு தான் இருக்குது. ஸோ அதையும் ட்ரை பண்ணுவோம்.
ஆக்சுவலாக சுற்றி மலை இருக்குது, கல் இருக்குது, அதுக்கு சென்டரில் வந்து ஒரு பிளேஸ். ஸோ இதுதான் ஓவராலாக ரொம்ப இன்னும் அங்கே ஏதோ இருக்குது ஓவராலாம். மிஸ்டர் பிளாக் பைக்கர் ஓ அப்படியே இங்கேருந்து பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக கீழே போகுது. ஏறும்போது எதுவும் தெரியல, இறங்கும்போது சமபயமாக இருக்கு. ஸோ அப்படியே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர். ஸோ இது அப்படியே வந்து போகிறவில்ல, இது எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இப்போ இங்கே முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 கண்டி, அதாவது கிளாஸ் ஹவுஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வயநாட்டில் வந்து கிளாஸ் ஹவுஸ் இருக்கிறது. ஸோ அங்கே தான் வந்து போகிறோம். இங்கே வந்து நமக்கு கூட ஒரு ரெண்டு மலையாளிஸ் ரெண்டு பேர் வந்து ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. ஸோ அவங்க தான் வந்து அங்கே போனால் நல்லாயிருக்கும், பக்கத்தில் தான் ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படியே அங்கே போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கேவ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து 12D சினிமா என்ஜாய் பண்ணோம், அதுவுமே வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு இது, ரொம்ப கம்மி ப்ரைஸில் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம அப்படியே வந்து 900 கண்டி போய்கிட்டிருக்கோம். ஸோ நமக்கு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்ப்ளெண்டரில் போயிட்டுருக்காங்க பாருங்கள், அவங்க தான் வந்து நம்ம 2-3 பிளேஸ் போகலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதே பிளேஸ் தான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. அது ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி வரும். ஆஃப்ரோடு இதுதான் ஃபஸ்ட் டைம், ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு.